जय श्री राम ना मारुति मारिजन கிட்ட வந்து ராவணன் சொல்றான் எப்படியாவது எனக்கு சீதை அபகரிச்சிட்டு போறதுக்கு நீதான் என்ன சகாயகனங்கற மாரிஜன் உபதேசம் எல்லாம் பண்றான் இன்னொருத்தனுடைய மனைவி அபகரிக்கிறது ரொம்ப பாவம் நம்முடைய குலமே வேரோட அறுந்து போகும் அப்படிங்கறான் எதை சொல்லியும் ராவணனோட தலையில ஏறலை சீதையை பத்தின மயக்கத்துல இருக்கானவன் பெண்ணாசை பிடிச்சாச்சு அவனுக்கு அழிவு காலம் நெருங்கிறது என்னுடைய சகோதரி சூர்பனகையோட மூக்கையும் காதுகளையும் சீவி எறிஞ்சுட்டால் கரர் தூஷணர் மாறையெல்லாம் கொன்னிருக்கான் இப்படி உள்ள ரெண்டு பேர் இப்படி காட்டுல சுகமா சந்தோஷமா அங்கே இருக்கலாமா அவளையும் எனக்கு அழிக்கணும் முதல்ல எனக்கு அவருடைய ராமருடைய மனைவியான சீதையை நான் அபகரிச்சுட்டு வரணும் அதுவும் எப்படி அபகரிக்கணும்னாக்கா உன்னுடைய சகாயத்தினால நீ வந்து ஒரு மானை போல் பொய்யான உருவம் கொண்டு ராமனையும் லக்ஷ்மணனையும் ஆசிரமத்திலிருந்து வெகு தூரத்துக்கு அழைத்து சென்று விடும் அந்த சமயத்தில் நான் சீதையை கவர்ந்து சென்று விடுகிறேன் அப்படிங்கிறான் ராவணன் அப்போ மாரிஜன் சொல்றான் ராவணா ராமனுடைய மாவீரத்தினை இப்போது நினைத்தாலும் நான் அடுக்கிக் கொண்டிருக்கிறேன் சிறுவிள்ளை பருவத்தில் கௌஷிகருடைய யாகத்தை காப்பதற்காக வந்தபோது ஒரே பாணத்தால் 100 யோஜனை தூரத்துக்கு அப்பால் நடுக்கடலில் என்னை தள்ளினான் ராமன் அது முதலாய் பயத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அவனுடைய வீரச் செயலை எண்ணி எண்ணி எங்கும் எல்லா இடத்திலும் ராமனையே நான் பார்க்கிறேன் அவனுடன் விளையாடாதே நீ உனக்கு இந்த யோசனையை யாரு சொன்னாலோ அவா உன்னை வேரோடு அழிப்பதற்காக கூறியிருக்கிறார்கள் ராவணா இந்த புத்தியை கைவிட்டு விடு அப்படின்னு மாரிஜன் ராவணன் கிட்ட சொல்ற ஆனா ராவணன் கேட்கறதா இல்லை ராவணன் திருப்பி சொல்ற இந்த உதவியை மட்டும் எனக்கு நீ செய்து நீ பழையபடி உன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துடலாங்கிறார் திருப்பி திருப்பி எடுத்து சொல்றார் ராமன் திரவன் எனக்கு புரிஞ்சாச்சு மகாவிஷ்ணுவே ராமனாக பிறந்து வந்திருக்கிறார் அது உன்னை நிகிரகம் பண்ணறதுக்கு வேண்டி வந்திருக்கார் அதனால வேண்டாம் விட்டுடுன்னு திருப்பியும் சொல்றார் கேட்கல சத்திய சங்கல்பமான ஈஸ்வரன் ராமன் விரைவிலேயே வந்து உன்னை அழிப்பார் உனக்கு காலம் நெருங்கி விட்டது நீ உன்னை காப்பாத்திக்கணும்னா இந்த சீதையை அபகரிக்கிறதுங்கிறத நீ விட்டுடுன்னு திருப்பியும் சொல்லி கொடுக்கிறான் மாரீஜன் ராவணன் கேட்கறதா இல்லை நீ இப்போ போகலைன்னு உண்டுனா மாறாக போய் சீதையைக்கு ஒரு ஆசையை தூண்டி விடலைன்னு உண்டுனா இந்த இடத்திலேயே நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ட்டு வாழ ஓங்கிட்டு வர அப்போ மாரிஜன் நினச்சிக்கிறான் ராமன் என்ன கொன்றா சம்சார சாகரத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன் இந்த துஷ்டன் என்னை கொன்றாலோ நிச்சயமாக எனக்கு நரகம் தான் கிடைக்கும் ராமன் கையால் மரணம் அடைவதே மேல் என்று தனக்குள் நிச்சயம் செய்து கொண்டு உடனே எழுந்து ராவணனை நோக்கி மன்னா உன் ஆணைப்படி செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு ரதத்தில் ஏறி ராமனுடைய ஆசிரமத்தை நோக்கி சென்றான் கலப்பில்லாத தங்கம் போன்ற நிறம் வெள்ளியிலான புள்ளிகள் இரத்தினமயமான கொம்பு மணியாலான குழம்பு நீலமணியொத்த கண்கள் மின்னலடிக்கும் ஒளி மனம் கவரும் முகம் இப்படிப்பட்ட மானாக உருவமெடுத்து மாரிஜன் அந்த காட்டுல திரிஞ்சின்றிருக்க ராமனுடைய ஆசிரமத்தின் அருகில் சீதையின் கண் பார்வையில் படும்படியாக துள்ளி துள்ளி வந்தானாம் மாரிஜன் ஒரு வினாடி அந்த மான் துள்ளி குதிக்கும் அடுத்த நொடியில் அசையாமல் நிற்கும் அருகில் வந்து உற்று பார்க்கும் பின் பயந்தார் போல் ஓடி போகும் இவ்விதம் வஞ்சக எண்ணத்தோடு மாயமானாக வந்த அவன் சீதையின் மனதை மிகவும் வசீகரித்து சுற்றித்திருந்தான் நாளைக்கு அதாவது அடுத்த வீடியோவில் ஸ்ரீராமர் மானை பிடிக்கிறதுக்கு வேண்டி போக போகிறேன் ஜெய் ஸ்ரீராம்.